வணக்கம். கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகளுக்காக ராஜ்குமார். புதுவையின் பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். புதுவையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டை விற்பனை செய்த 4 பேர் கைது. பிரியாணி கொண்டு வருவதில் தாமதம், ஊழியரை கடுமையாக தாக்கிய வாடிக்கையாளர், வைரலாகும் வீடியோ. 3 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார். புதுவையில் தொடர் மழையின் காரணமாக முக்கிய சாலைகள் வெள்ளம் போல் காட்சியளித்தன. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகள் மறுவாழ்வு மையத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள உதவிக்கரங்கள் சமூக நல தொடர்பு கல்வி இயக்கம் குழந்தைகளின் மறுவாழ்வு மையத்தில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில விவசாய அணி தலைவர் ராமு அவர்களின் ஆணைக்கிணங்க ராமு யுவராஜ் தலைமையில் உதவிக்கரங்கள் இல்லத்தில் தங்கியிருக்கும் ஆதரவற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பிறந்தநாள் விழா காணும் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் சிற்றுண்டி வழங்கினார். இதில் சிற்றுண்டி வழங்கிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு உதவிக்கரங்கள் விடுதி மாணவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மற்றும் ராமு யுவராஜ் சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், பச்சையப்பன், ரமேஷ், திருநானம், சகாயராஜ், மகேஷ், ஆனந்தன், ஷாஜகான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏம்பலம் செல்வம் அவர்களுடைய கனமழை காரணமாக புதுச்சேரியில் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து புதுச்சேரி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நாளைக்குள் நகர்ந்து வரக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக இன்றும் மற்றும் நாளை 2 நாட்களுக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்தது புதுச்சேரி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடிய காரணத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நாளைக்குள் நகர்ந்து வரக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இடைவிடாது மழை பெய்து வருவதால் புஸ்ஸி வீதி, லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை, கரோடி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்தது புதுச்சேரி அரசு. புதுச்சேரி மூலக்குளம் முதல் பிச்சைவீரான்பேட் வரை சாலை விரிவாக்க பணிகளுக்காக சாலையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் JCP இயந்திரம் கொண்டு இடித்து அப்புறப்படுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சாலை விரிவாக்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் சாலையோரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகளை நகராட்சி பொதுப்பணித்துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மூலக்குளம் முதல் பிச்சைவிராம்பெட் வழியாக பெரம்பை வில்லியனூர் வரையில் சாலை விரிவாக்கம் பணியை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சாலையோரம் உள்ள பழமை வாய்ந்த மரங்களை வெட்டி அகற்றி சாலை அமைத்து வருகின்றனர். அந்த வகையில் மூலக்குளம் பகுதியில் இருந்து பிச்சைவிராம்பெட் வரை சாலையோரம் ஆக்கிரமிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை செயற்பொறியாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில், தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, உழவர்கரை நகராட்சி ஆணையர் தலைமையில், உதவி பொறியாளர் ராஜன், இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர்கள் ஜாகிர் உசேன், மோகன் மற்றும் போலீசாரின் பாதுகாப்புடன் சாலையோர வீடுகள் மற்றும் ஆக்கிரமிப்பு கடைகளை JCP இயந்திரம் கொண்டு இடித்து அப்புறப்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகரப்பகுதியில் தடை செய்யப்பட்ட 3 லாட்டரி சீட்டு விற்ற 4 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உரளையன்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் எதிரே அபிராமி ஸ்வீட் கடை உள்ளது. இங்கு தடை செய்யப்பட்ட 3 லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து உரளையன்பேட்டை ஆய்வாளர் பாபுஜி உத்தரவின்படி உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையில் கிரைம் போலீசார்கள் பிரேம்குமார், சக்திவேல், செல்வதுரை, மோகன் ஆகியோர் விரைந்து சென்று சோதனை நடத்தினர். அப்பொழுது 3 லாட்டரி சீட்டு விற்பனை செய்த ராஜாராமன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவரது வாக்குமூலத்தின்படி காராமணி குப்பத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த ஆறுமுகம், நெல்லித்தோப்பில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த நடராஜ், சாரத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த பழனிசாமி ஆகிய மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 3 லாட்டரி சீட்டுகள் மற்றும் ₹15,000 பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, LDC, UDC பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய VCC நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், LDC, UDC முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0413 235 7202 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியின் பிராந்தியமான மாகி மற்றும் ஏனாம் கொரோனா இல்லாத பகுதியாக மாறியுள்ளது. புதுவையில் 24 475 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் புதுவையில் 2, காரைக்காலில் 1 என 3 தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாஹே மற்றும் ஏனாமில் யாருக்கும் புதிதாக பாதிப்பில்லை. மேலும் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் அனைவரும் குணமடைந்து விட்டதால் கொரோனா இல்லாத பகுதியாக மாறியுள்ளது. இன்று 20 குணமடைந்துள்ளனர். தற்போது வீடுகளில் 29 தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் சிகிச்சையில் உள்ளனர். நேற்று முதல் தவணை தடுப்பூசியை 12, இரண்டாவது தவணை தடுப்பூசியை 82, பூஸ்டர் தடுப்பூசியை 191 செலுத்திக் கொண்டனர். இதுவரை 22,58,188 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. 217 குழந்தைகள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 9 உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டனர். தற்போது 66 உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மழைக்காலங்களில் செய்தி சேகரிக்க செல்லும் செய்தியாளர்களுக்கு மழை அங்கியினை திமுக சார்பில் வழங்கப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டமங்கலம் ஒன்றியத்தில் பணிபுரியும் செய்தியாளர்கள் 30 பேருக்கு திமுக வர்த்தக அணி சார்பாக தற்பொழுது மழைக்காலம் என்பதால் இலவச மழை அங்கி மற்றும் குடைகள் வழங்கப்பட்டது. இதனை ஒன்றிய குழு தலைவர் நசரா பேகம் மற்றும் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் தமின் ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிறை தண்டனையை எதிர்த்து தொடர்ந்து சவுக்கு சங்கரின் மேல்முறையீட்டு மனு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. சவுக் சங்கருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 15 உத்தரவிட்டது. புதுடெல்லி நீதித்துறையை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சனம் செய்ததாக தானாக முன்வந்து பதிவு செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிரபல யூடியூபர் சவுக் சங்கருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 15 உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கவும் ரத்து கோரியும் சவுக் சங்கர் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, ஜே கே மகேஸ்வரி அடங்கிய அமர்வு இன்று விசாரிக்க உள்ளது. நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலை வெளிப்படுத்த விடாமல் பாரதிய ஜனதா கட்சி தடுக்கிறது என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் முக்கிய விவாதங்களின் பொழுது எதிர்க்கட்சியினரால் பேச முடிவதில்லை. குறிப்பாக பண மதிப்பு நீக்கம், பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், அக்னிபாத் திட்டம், கல்வான் பள்ளத்தாக்கு விவகாரங்கள் போன்றவைகளை பற்றியெல்லாம் பேச முயற்சிக்கும் பொழுது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மைக் துண்டிக்கப்படுகிறது. முக்கியமான விவாதங்களின் பொழுது மைக்குகள் துண்டிப்பது போன்ற வித்தைகளை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரலை அடக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது. மக்களின் குரலை வெளிப்படுத்த விடாமல் எங்களை தடுக்கிறார்கள். பிரதமரே, நீங்கள் கவனமாக கேளுங்கள். மக்களின் குரலை உங்களால் ஒடுக்க முடியாது. மக்கள் குரல் எதிரொலிக்கும் பொழுது உங்கள் பிடிவாதம் சிதறொன்று போகும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரியாணி கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்ட காரணத்தால் உணவக ஊழியரை கடுமையாக தாக்கிய நபர். நொய்டாவில் உள்ள அன்சல் பிளாசா மாலில் ஜாக் உணவகம் உள்ளது. இந்த உணவகத்திற்கு நேற்று முன்தினம் இரவு 3 நபர்கள் பிரியாணி ஆர்டர் செய்துள்ளனர். பிரியாணி கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்களில் ஒருவர் தனது இருக்கையில் இருந்து எழுந்து உணவக ஊழியரை கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் உணவகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதில் அந்த 3 பேரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நொய்டாவில் உள்ள நாலேஜ் பார்க் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருபுவனை போலீசார் 231 கிலோ மதிப்புமிக்க 3 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருபுவனை போலீசார் கடந்த 2 தேதி மதகடிப்பட்டு பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் மகன் சதீஷ் என்பவர் நடத்தி வந்த திருபுவனை பகுதியில் உள்ள பெட்டி கடையில் தடை செய்யப்பட்ட 30 கிலோ மதிப்புமிக்க போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சதீஷ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சதீஷ்க்கு போதைப் பொருள் சப்ளை செய்த நபரை தேடி வந்தனர். இந்நிலையில் கோட்டக்குப்பம் மிலாடி வீதி பகுதியில் வசித்து வந்த கமல் என்பவரின் மகன் முகமது சுபாங் என்பவர் கடந்த 3 மாதங்களாக புதுச்சேரி நைனார் மண்டபம் 5வது தெருவில் வாடகை வீட்டில் வசித்து அங்கிருந்து போதைப் பொருட்களை பல்வேறு பகுதிக்கு சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஆய்வாளர் ராஜ்குமார் உத்தரவின் பேரில் எஸ்ஐ ராசேகர் தலைமையில் போலீசார் நைனார் மண்டபம் பகுதிக்கு சென்று முகமது சுபாங்கை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் அவர் வீட்டில் இருந்த 231 கிலோ மதிப்புள்ள 3 லட்சம் ஆன்ஸ் மற்றும் பல்வேறு விதமான போதை பாக்கு மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் கடலூர் மாவட்டம் திருக்காஞ்சி அருகே உள்ள கிளிஞ்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் இந்த போதைப் பொருட்களை வைத்து வியாபாரம் செய்வது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் குமார் வீட்டுக்கு சென்று அங்கு சோதனை மேற்கொண்டனர். அங்கு அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர் பயன்படுத்திய ஆம்னிகாரும் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் வருவதை கண்ட குமார் அங்கிருந்து ஓடி தப்பிவிட்டார். தற்போது முகமது சுபாங்கை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய குமாரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டை விற்பனை செய்த 4 பேர் கைது. பிரியாணி கொண்டு வருவதில் தாமதம், ஊழியரை கடுமையாக தாக்கிய வாடிக்கையாளர், வைரலாகும் வீடியோ. 3 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார்.
புதுவையில் தொடர் மழையின் காரணமாக முக்கிய சாலைகள் வெள்ளம் போல் காட்சியளித்தன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.